இளைஞர்களாக இருக்கிற நாம் ஆயுதபாணிகளாக மாறுவதை தவிர வேறு வழியில்லை. சேரிகளை வெறும் சாம்பலாக்குகிற சேரிகளாக இல்லாமல் அது ஒரு ராணுவ முகாமை போல் ஆயுதக்கிடங்குகளாக மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை. நம்முடைய தாய்மார்களுக்கு தற்காப்பு பயிற்சி கொடுங்கி மிளகாய் பொடியை அரைத்து வைத்து உப்பிலே கலந்து எப்போதும் தயாராக வைத்திருக்க வையுங்கள். எந்த ஒரு சாதி வெறியரோ அதிகார வெறிவெளித்தவரோ தெருவுக்குள்ளிருந்தால் பெண்ணாக இருப்பவரும் போராளியாக மாறி அவன் முகத்திலே அந்த மிளகாய் பொடியை தூவட்டும். அவர்களுக்கு தற்காப்பு பயிற்சி கொடுங்கள். சரணைக்கத்தலை குவித்து வைத்திருங்கி செங்கற்களை குவித்து வைத்திருங்கி மண்ணெண்ணை நீங்கள் வைத்திருப்பீர்கள் அதை பயன்படுத்துங்கள். பெட்ரோல் வைத்திருப்பீர்கள் அதை பயன்படுத்துங்க. கத்தி வைத்திருப்பீர்கள் அதை பயன்படுத்துங்க. அறிவாளர்களை வைத்திருப்பீர்கள் அதை பயன்படுத்துங்க. தடி வைத்திருப்பீர்கள் அதை பயன்படுத்துங்க. மீண்டும் சொல்லுகிறேன், வீட்டுக்கு ஒரு மனமுழப்போம் என்று அரசு சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், வீட்டுக்கு ஒரு வீச்சிறுவார் வைத்திருங்கி அதை இப்போதே மடித்து வையுங்க. ஒவ்வொரு பழையின் வீட்டிலும், ஒவ்வொரு பள்ளன் வீட்டிலும், ஒவ்வொரு சக்கரிய வீட்டிலும் ஒவ்வொரு வீச்சிறுவார் வடித்து வையுங்க. திருப்பாச்சாத்தி அருவார் என்று சொல்வார்கள், அதை போல அருவாரை தயார்படுத்தி வையுங்க. உங்களுக்கு ஓடாதீர்கள். ஊருக்குள்ளே நுழைகிறார் ஒருவர் என்று சொன்னார், வெளியே நீங்கள் வருகிற போதே ஆயுதத்தோடு வெளியே வாருங்கள். அவன் உள்ளே வருகிறவன் கையில்லாமல் வெளியே போகட்டும், உள்ளே வருகிறவன் காலில்லாமல் வெளியே போகட்டும், உள்ளே வருகிறவன் தலையில்லாமல் வெளியே போகட்டும், அந்த நிலையை என்றைக்கு நாம் உண்டு பண்ணுகிறோமோ அதுவரை நமக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்பே. அடங்க மறுப்போம், அச்சு மீறுவோம், தெரிய